இங்கே அனைத்து ஆம்னி பஸ் ஓனர்ஸ் எல்லா அசோசியேஷன் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம். எல்லா ஆப்ரேட்டர்ஸ், ஏஜென்ட்ஸு, ஆஃபீஸ் ஓனர்ஸு எல்லாருமே இங்கே கலந்துருக்கிறோம் இந்த மீட்டிங் சார்பாக. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டில் கலந்து பேசி ஒரு முடிவு எடுங்க. இதில் வந்து நம்ம கோரிக்கை வச்சுருந்ததுன்னா பிக்கப் ட்ராப் பழைய மாதிரி அலோவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ அந்த பிக்கப் ட்ராப்க்கு வந்து திருப்பியும் இன்றைக்கி கூட கூப்பிட்டு மெம்பர் செக்ரட்டரி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கலந்துருந்தாங்க. சில கோரிக்கைங்க நாங்கள் வச்சுருக்கிறோம். இதெல்லாமே முன்ன கவர்மெண்ட்டில் கலந்து பேசி இதை நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்த முடிவும் எடுக்கலை. நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம். கவர்மெண்ட் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தது. என்ன கொடுத்ததுன்னா பப்ளிக் சேவைக்கு, பப்ளிக் ஃபெசிலிட்டிக்கோசரம் என்ன ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ண முடியுமோ அது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தனால இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் வைஸ் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்லா ஓனர்ஸ் சேர்ந்து பேசினப்போ நம்மளுடைய சஜஷன்ஸு, பப்ளிக்கு என்ன மாதிரி இன்கன்வீனியன்ஸ் ஓடிட்டுருக்கு, பஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்னென்ன இன்கன்வீனியன்ஸ் நடக்குது, அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே மாறிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அவங்க எல்லாமே கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டோம். இல்லை டிமாண்ட் வந்து நம்ம ஒரே ஒரு டிமாண்ட் தான், பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே பிக்கப் பண்ணி திருப்பியும் ட்ராப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண சொல்லிடும். மீதி வந்து கிராஜுவலாக நம்ம கிளாம்பாக்கம்க்கு எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோன்றது முடிவாக சொல்லிட்டோம். ஆனால் டைம் கொடுங்க. பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி இப்போ ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் ஆகுது. அதே மாதிரி எல்லாருடைய ஆப்ரேட்டர்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சிட்டிக்குள்ளேயாக பறந்து இருக்கிறனால அதை மாற்றுறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறோம். இது ரெண்டுமே வந்து நல்ல முடிவு எடுத்து சொல்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அதுக்கு தான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கோம். ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கோம். ரெண்டு நாளில் நாங்கள் டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு இருக்கேன். எப்படி கோயம்பேடில் நிப்பாட்டுங்க அனுமதி கொடுக்கல? நான் சொல்லிடுறேன் சார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க நாங்கள் கேட்டிருக்கோம், கோர்ட்டில் நாலு ப்ரொபோசல் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒர்க் ஷாப்புக்கு வர்றது போகிறது, அது கோர்ட்லேயே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எந்த வண்டி ஒன்றா ஒர்க் ஷாப்புக்கு வரலாம் போகலான்னு. அதில் பார்த்தீங்கன்னா கமிஷனர் அவர்களும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவர்களும் நான் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன், உள்ளே வரலாம் போகலான்றது இருந்ததுன்னாரு. அதில் நோட்டிஃபிகேஷனில் இல்லை, நான் சொன்னேன் நீங்கள் போட்டுறேன்னு சொல்லி சொல்லிட்டார். அந்த நோட்டிஃபிகேஷனில் வண்டிங்க உள்ளே வரலாம் போகலாம், எம்டியாக, பேசஞ்சரோடு இல்லை. அது ஒன்று பேசணும், அது ஓகே பண்ணிட்டாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் உள்ளே இறக்கணும் போகணுன்றதுக்குள்ளே நிறைய டிபேட் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருடைய பிரச்சனைகள்லாம் நாங்கள் நிறைய எடுத்துரைச்சோம். இந்தந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது, நாங்கள் வந்து கிளாம்பாக்கம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இப்போதைக்கு முடியாது, பேசஞ்சருங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிக்கப் ட்ராப் கொடுங்கன்னோ அது ரெண்டு நாளில் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதுவுமே எங்களுக்கு ஆமான்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லலை. கோர்ட்டு சொன்னதை அவங்க அவமதிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, மதிச்சிருக்காங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ரெண்டு நாளில் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பிக்கப் ட்ராப்பில் கரெக்டான முறையில் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம். 2 days மண்டே மார்னிங் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சது. இல்லை எல்லா நீங்கள் கேட்குற மொத்த கோரிக்கையும் பயணிகள் சம்மந்தமாக எல்லாத்தையும் முன் வச்சோம். நீங்கள் கேட்ட வட சென்னை, தென் சென்னை எல்லா ஆனால் பட் கன்சிடர் அவங்களில் பண்ணணும், நம்ம அத்தாரிட்டி பவர் கிடையாது. அதனால் அவங்க கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஓனருங்க நிறைய விஷயங்களை எல்லா ஆப்ரேட்டரும் எடுத்து உரிச்சாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் பட் ஒரு 2 டைம் கேட்டிருக்கோம். அரசு நல்லது செஞ்சு தரோம், உங்களை நம்பியே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு நாங்கள் கேட்டிருக்கோம். கண்டிப்பான முறையில் நீங்கள் கைவிட்டால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். என்னதுங்க? இல்லை திங்கட்கிழமை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள்